Enjoy your vacation in Dubai with GT Holidays, Tamil Nadu's number one travel company. முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் பிஜேபியை சேர்த்தல. அதிமுக இப்போ கூட சேர்த்திக்கிட்டு 4 சீட்டை வந்து வாங்குற அளவுக்கான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டாங்க. இதை தவிர்த்துருக்கலாமே அப்படின்லாம் பேசுறாங்க. 4 சீட்டு அப்படிங்கிறது ஒரு கால் தூசிக்கு சமம். ஆளும் தரப்பு செய்யக்கூடிய ஊழல்களை வந்து பாஜக தான் வந்து வெளிக்கொண்டு வருது அப்படிங்கறது அவங்களுடைய. அப்படின்னா அவங்க எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு பகல்ல தூங்குகிற குருடர்கள் என்ற அர்த்தம். அசம்பலியில அத்தனை ஊழல்களை அடுக்கடுக்காக எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் செய்யல. அவங்க போக வேண்டாம்னு சொல்லல, நயினார் நாகேந்திரன் அவங்களை எடுத்துக்க வேண்டாம்னு நாங்க சொல்லலாம். சரி, முதல்ல பாஜக தான் ஆர்ப்பாட்டம் பண்ணது இல்ல, அது என்ன பண்றீங்க? உங்களுக்கு வேண்டிய பேப்பரை மட்டும் படிக்கிற இந்த சேர்ந்தவங்க தான் இப்படி கேள்வியில கேட்க முடியும். எதுக்காக சொல்றேன்னா, இல்ல யதார்த்தம் சொத்து வரி உயர்வுக்கு காசாக இருக்கிற மக்கள் செல்வாக்கே அறவே இல்லாமல் இருக்கிற பிஜேபி என்றால் என்ன என்றே தெரியாத மக்கள் 70-80% இருக்கிற தமிழகத்தில் விகட நேர்களுக்கு வணக்கம். அதிமுக அமைப்பு செயலரும் மூத்த தலைவரும் ஒருவரான திரு பொன்னையன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. பல்வேறு விஷயங்களை அவர்கிட்ட நம்ம பேசியிருக்கோம். அவர் சமீபத்தில் பேசின விஷயங்கள் தான் வந்து மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக வந்து அரசியல் அரங்கில் இருக்கு. அது சார்ந்த நம்ம அவர்கிட்ட நம்ம கேட்கறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம் சார். இப்போ இந்த ஒரு வருட கால ஆட்சியில் எதிர்கட்சி அப்படிங்கிறது வந்து பாஜக தான் அப்படின்ட்டு அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க அண்ணாமலை பேசுகிறாரு, மற்ற கட்சி சார்ந்தவங்கலாம் பேசுகிறாங்க. இப்போ அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அதுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு எதிர்வினை ஆற்றிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாமே 2 நாட்கள் நம்ம பார்க்க முடியுது. இல்லை, அது ஆதார வேடமில்லை. எதிர்கட்சி என்பது சட்டம் தெரியாத குருடன் பேசலாம். சட்டமன்றத்தில் எதிர்கட்சி துணைத் தலைவர், சட்டமன்றத்தால் சட்ட ரீதியாக அரசியல் சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர் ஹானரபிள் எடப்பாடி பழனிசாமி. எண்ணிக்கையில் நீங்கள் சொல்கிற மாதிரி சொன்னால் துணைத் தலைவர் ஹானரபிள் ஓபிஎஸ், இதுதான் நிலவரம். எம்எல்ஏக்கள் தே டிசைட் வித் தி மெயின் அப்போசிஷன் ஃபார்ம். எம்எல்ஏ ஸ்ட்ரெங்த் ஒன்லி டிசைட்ஸ் அக்கார்டிங் டு லா த மெயின் அப்போசிஷன் பார்ட்டி. யாருக்கு எம்எல்ஏ? இவங்களுக்கு எம்எல்ஏ எத்தனை? அதிமுக எம்எல்ஏ எத்தனை? ஆனால் ஒரு ஆளும் தரப்புக்கு எதிராக போராட்டம் பண்ணுறது உடனடியாக போராட்டம் வேறு, எதிர்கட்சி என்பது வேறு. போராட்டம் என்பது சும்மா சாதாரண ஒருத்தன் ஒரு கட்சி வச்சுருந்தானா கூட அவன் வந்து ஆளுக்கு 300-300 ரூபா கொடுத்ததுன்னா 3000 பேரை கொண்டு வந்து லாரியில் நிறுப்பீங்களா? அதுவா போராட்டம்? அதெல்லாம் கணக்கு இல்லை. சட்ட ரீதியாக பேசுங்க. சட்ட ரீதியாக சட்டமன்றத்திலே அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தே டிசைட் ஹூ இஸ் த அப்போசிஷன் பார்ட்டி, மெயின் அப்போசிஷன் பார்ட்டி. அக்காடிகளே அண்ணாடிஎம்கே இஸ் த அப்போசிஷன் பார்ட்டி. அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ காசு பலம் இருக்கு. இந்தியாவிலேயே பணக்கார கட்சி காங்கிரஸ், பிஜேபி தான். ரஜினிகாந்தி சொல்கிறார், ராகுல் காந்தி சொல்கிறார், இந்தியாவிலேயே கோடீஸ்வரர் கட்சி. வடநாட்டில் அவர்கள் வென்றதெல்லாம் பணம் வென்றது, பிஜேபி தோற்றுறது அப்படின்னு தான் அவர் அறிக்கை விட்டார். அந்த அளவுக்கு இருக்கிற நேரம் ஏதோ வந்து 2000 பேர் 3000 பேரை கூட்டிகிட்டு வர்றதோ, அங்கே உரத்த குரலில் பேசுறதோ, அதனால பிரதான எதிர்கட்சி ஆக முடியுமா? ஆளும் பத்திரிகை ஊடிய ஊடகங்களுக்கெல்லாம் பணத்தை அள்ளி கொடுத்தா செய்திகளை போடுறாங்க. அது நாங்களும் கண் கூட பார்த்தவங்க தான் சொல்றது, புரியுதுல? போட்டி போட முடியாது எங்களால் திமுகவோட. ஓகே, பணத்தை அள்ளி தருவது. ஆளும் தரப்பு செய்யக்கூடிய ஊழல்களை வந்து பாஜக தான் வந்து வெளிக்கொண்டு வருது அப்படிங்கிறது அவங்களுடைய. அப்படின்னா அவங்க எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு பகல்ல தூங்குகிற குருடர்கள் என்ற அர்த்தம். அசம்பலியிலே அத்தனை ஊழல்களை அடுக்கடுக்காக எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் ஓய்வின்றி உரைக்கவில்லை. அசம்பல் எடுத்த நாள் நடந்த நாள்களில் எல்லாம் அதை பணத்தை கொடுத்து ஊழல்களை கையில் போட்டுக்கிறதுனால அதை வெளியில் வராமல் ஒரு வேலை பண்ணலாம். ஆனால் ஊழல்க்கு திமுக செய்கிற ஊழல்களை புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு அவ்வப்போது அடுக்கடுக்காக எடுத்து சொன்னது எடப்பாடி, எடுத்து சொன்னது ஓபிஎஸ், எடுத்து சொன்னது எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், வெளிநடப்புகள் எத்தனையோ செய்தோம். அதனால் எங்களை விடவா ஊழல்கள் எடுத்து சொன்னது? அவர் ஏதோ 2 போராட்டத்தை நடத்திவிட்டு ஊழல்னு பத்திரிகைகளுக்கு பணம் தள்ளி கொடுத்து செய்திகளை போட்டாங்கன்னா அதனால் அவங்க தான் திமுக ஊழல் எடுத்து சொல்கிறாங்க. நாங்கள் திமுகவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷ முண்டாட்டியாக வாழ்கிறோம். இல்லை, இப்போ இந்த ஒரு வருட காலகட்டத்தில் அதிகபட்சமாக வந்து பாஜக திமுகவை அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க, பல்வேறு விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது அவங்க சொல்லக்கூடிய ஒரு கிளைமா இருக்குது. இல்லை, அதிமுக பண்ணலை. நாங்கள் பண்ணலைங்கிறத எதை வச்சு சொல்கிறீங்க? நாங்கள் அசம்பிளி பார்க்கலன்னு அர்த்தம். ஓகே, அசம்பிளியை பார்த்த யாருமே அதிமுக குற்றச்சாட்டுகளை நாங்கள் சொல்கிறது தானே அவங்க சொல்கிறாங்க. பிஜேபி நாங்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோடு எடுத்து அதிகாரிகள்லாம் அதிகமாக எங்களுக்கு தான் தெரியும். நான் ஆட்சிக்கு
இடத்துல பலகாலம் இருந்ததுன்னா சரி, அதிகாரிகள் எங்களுக்கு வேண்டிய அதிகாரிகள் இருப்பாங்க. ஆதாரங்களை நாங்கள் சொல்கிறோம், அசம்பிளியில் எடுத்து புட்டு 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 வைக்கிறோம், அதை எடுத்து பேசுகிறாங்க பிஜேபி. நீங்கள் ஐடி விங் அந்த மீட்டிங்கில் பேசியிருந்தீங்க, என்ன காரணம், என்ன பேசிட்டீங்க அதில் தெளிவாக? ஐடி விங் வந்து பேரவையினுடைய கூட்டம், பயிற்சி முகாம், பயிற்சி முகாம் ஒவ்வொரு சார்பனைக்கும் உண்டு. அவர்கள் வருங்காலத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கு எப்படி கேடர்ஸை தயார் பண்ணணும், மக்களை எப்படி நம்ம பக்கம் கொண்டு வரணும், அதுக்குள்ள அணுகுமுறை என்று ஆலோசனைக்காக கூட்டப்பட்ட கூட்டம். அதில் பேச வேண்டியதை பேசித்தானே ஆகணும். அவங்கள பேசிட்டு பத்திரிகையில் எவனா நியூஸ் திருடி போடுவான், அதனால் கமெண்ட் வரும், ஊடகங்கள்லாம் வந்து திமுக கையில் இப்போ பிஜேபி கையில் இருக்குது, அதனால் உங்களுக்கு ஆலோசனைலாம் ஒன்றும் சொல்ல மாட்டோம், சும்மா அப்படியே ஒன் ஹவர் உட்காந்துட்டு டிஃபனை சாப்பிட்டுட்டு புறப்படுங்கன்னா நாங்கள் சொல்ல முடியும். இல்லை இப்போ அதில் பேசுகிறது பயிற்சி, ஒவ்வொரு விங்குக்கும் சொல்கிறோம் பேரவை எப்படி செயல்படணும். இல்லை நீங்கள் அதில் குறிப்பிட்ட சார்பணிகளை எப்படி குறிப்பிட்டு கேட்கணும்னா பிஜேபி பற்றி பேசியிருக்கீங்க. இல்லை அது ஒன்றை பற்றியா பேசுவோம், அது ஒன்றை பற்றியா பேசுவோம், அதெல்லாம் இல்லை. பத்தை பேசின பேச்சில் அது ஒரு துளி துளி ஒரு துளி. ஐடி விங்கினுடைய பணிகள் என்ன? ஓகே, ஐடி விங்கில் மற்ற கட்சியை விட நம்ம எல்லா மாவட்டத்திலையும் ஒன்றிய அளவில் நம்ம ஐடி விங் போடுறோம். உங்களுடைய அணுகுமுறையை நீங்கள் மாற்றணும் இந்த தேர்தலில், சரி, இந்த அப்படிங்கிறத சொல்கிறோம். இதை நாங்கள் என்ன பேசணுங்கிறதெல்லாம் எங்கள் தேர்தல் யுக்தியை நாங்கள் வெளியே சொல்லணும். அது நான் கேட்கல, சொல்கிறேன் கேட்டுங்க. அப்படி வெளியே சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிற நேரத்தில் அந்த ஐடி விங்கில் சில கேள்வி கேட்குறாங்க, நம்ம திமுகவுக்கு இந்த மேட்ருக்கு எப்படி பதில் சொல்கிறது, இந்த மேட்ருக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த பிஜேபி பொறுத்தவரை சோசியல் மீடியாவை தான் அவங்க பேசுகிறாங்க. சோசியல் மீடியா, ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், அது மாதிரி கூகுள் போன்ற பல இதில் இப்படிப்பட்ட செய்திகளையெல்லாம் வெளியிடுகிறார்களே, பாஜக வெளியிடுறாங்க அப்படி, பாஜக வெளியிடுகிறார்களா, பாஜகவுக்கு ஆதரவான செய்திகளை வெளியிடுகிறார்களே என்று கேட்டார். நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க வேண்டும். பிஜேபி இதில் பிகைனில் இருக்கா, இல்லை பிஜேபி பற்றாளர்கள் ஐடி விங்கில் அதிகம் கொண்டு வந்துட்டாங்களான்னு கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் அவங்க பேசுகிறத அப்படியே எப்படிங்க நம்ம விட்டுட்டு போக முடியும், விட்டதுன்னா அதுதானே உண்மை என்று மக்கள் பார்ப்பாங்க. கரும்பு காட்டில் கரும்பு வெட்டுறவங்க கூட கையில் செல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறான், செல்ஃபோன் எல்லாத்துக்குள்ள எல்லாத்தையும் வச்சுருக்கான், அதனால் வந்து நம்ம அது பதில் சொல்ல மாட்டுச்சுன்னா அதுதானே உண்மையின் ஆகணும்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்லணும், இல்லை பிரதான எதிர்கட்சி என்பது நாம் தான், அதுக்கு இதெல்லாம் விளக்கம்ப்பா, இது நீங்கள் க்ளீனாக சொல்லுங்கள். பூரா பட்டிதொட்டி 64,000 பிரான்ச்சஸ் ஐடி பிரான்ச்சஸ் தமிழ்நாட்டில் எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆமாம், அதுக்கெல்லாம் நீங்கள் அந்த செய்திகளை அனுப்புங்க. அடுத்து வந்து பிரதான எதிர்கட்சின்னா எம்எல்ஏ, எம்எல்ஏஸ்லேருந்து நமக்கு எவ்வளவு, பிஜேபிக்கு எவ்வளவு, அப்புறம் எப்படி பிஜேபி தான் பிரதான எதிர்கட்சின்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் காசை கொடுத்து யாரையாவது போட வைக்க சொல்லணும், இல்லாட்டி அந்த ஆர்எஸ்எஸ் வெறியர்களாக இருக்கணும். அண்ணாமலையே பேசுறாரு, நாங்க தான் எதிர்கட்சி அப்படிங்கறது சொல்றேன் கேளுங்க. ஆர்எஸ்எஸ் வெளியிடறவ ஆர்எஸ்எஸ் தானே, போலீஸ் ஆபீசரா இருந்தே சட்டத்தை மீறி ஆர்எஸ்எஸ்ல தான் நான் உறுப்பினா இருந்தேங்கிறாரு. அதனால ஆர்எஸ்எஸ் வெளியிடறா இருக்கணும், அல்லது பணத்தை கொடுத்து போட வைக்கக்கூடிய, அதுக்கு நீங்க பதில சொல்லுங்க கம்ப்ளீட்டா. அது போய் எத்தனை எம்எல்ஏல அதுதான் டிசைடிங் ஃபேக்டர். கூட்டம் வந்துருச்சே 2,000 பேர் 3,000 பேர் முன்னெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம்? ஒருத்தர் கேட்டார், முன்னெல்லாம் வந்து டிஆர் ராஜா, என்ன இந்த ராஜா கோவிந்தாச்சாரி போன்றவங்களாம் இருந்த நேரம் 5 பேர் கூட வரமாட்டாங்க, இப்போ இவ்வளோ பேர் வர்றாங்க அப்படின்ட்டு ஒரு வாட்ஸ்அப் செய்தி. அதுக்கு ஒருத்தன் பதில் சொல்கிறான், எங்கால ஒருத்தன் பதில் சொல்கிறான், ஐயா அவங்களாம் பிராமினுங்க, தமிழ்நாட்டில் பிராமினுங்க கூப்பிட்டா ஒருத்தன் வரமாட்டாங்க, இவர் அண்ணாமலை நான் பிராமினு, அதனால் அவர் பின்னால் வந்துட்டார் போல இருக்கு அப்படின்ட்டு இன்னொருத்தர் பதில் சொன்னார். இது எப்படி இருக்கும் உண்மையை சொல்லலாம். 10 ரூபா 300 ரூபா கொடுத்ததுன்னா ஒரு லாரியில் ஒரு ஆள் ஏறிடுவான் கூட்டம். அப்படி ஒரு 3,000 பேரை கொண்டு வர்றதுக்கு சில ஒரு 1 லட்சம் கூட ஆகாது செலவு பண்ணு. இது எத்தனையோ பேர் இப்படி கூட்டத்தை கூட்டிகிட்டு வர்றாங்க நிகழ்ச்சிகளுக்கு, அதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க வளர்ந்து விட்டாங்கன்னு சொல்கிறது தப்புங்கிறத நீங்கள் விளக்குங்க. அதான் இப்போ திமுகவுடைய செயல்பாடுகளில் முக்கியமாக அந்த சில விஷயங்கள்லாம் வந்து மிகப்பெரிய சர்ச்சையாச்சு, சொத்து வரி உயர்வு, அப்புறம் வந்து பட்ஜெட் மீதான பிரச்சனைகள்லாம் எல்லாத்துக்குமே வந்து முதல்ல பாஜக தான் ஆர்ப்பாட்டம் பண்ணது. இல்லை பட் ஆனால் அதை என்ன காரணம், அப்புறம் தான் பண்ணுறீங்க அப்படின்னா பேப்பரை படிக்க, உங்களுக்கு வேண்டிய பேப்பரை மட்டும் படிக்கிற சேர்ந்தவங்க தான் இப்படி கேள்விகளை கேட்க முடியும். எதுக்காக சொல்றேன்னா, சொத்து வரி உயர்வுக்கு அசம்பிளியில் இவ்வளவு போராட்டம், அடிதுடியே நடக்கலையா,
சொத்து வரைவருக்கு வேலுவுக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச வேலை சட்டப்பேரவையில் நடந்து நானும் பார்த்தேன். இருங்க கேளுங்க, அதுதானே விளம்பரம், அது பெரிய விளம்பரம். அதை நாங்கள் பத்திரிக்கை அசம்பிளிலே பயிற்சி கொடுத்தாரு. எல்லாம் டெக்கான் கிரானிக்கல் பத்திரிகையிலேருந்து சொத்து வரைய பற்றி எடப்பாடி பேசுனது எல்லாமே வந்தது, தெளிவாக வந்தது. மற்றதுனால் அவங்க விலைக்கு இருக்கிற பத்திரிகையில் வராது. சரி, நான் சொல்கிறது புரியுது இல்லைங்க. பிஜேபி சொல்லக்கூடியதில் நாங்கள் வந்து இப்போ, அதாவது 2021 எலெக்ஷனுக்கு அப்புறம் 180 இடங்கள் வந்து 2026 வெற்றி பெற்றுவோம், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 25 இடங்கள் நாங்கள் நின்று ஜெயிப்போம் அப்படின்ட்டு அண்ணாமலை பேசுகிறாரு. அப்படின்னா ஸ்டாலினை ஜெயிச்சுட்டாருன்னு அர்த்தம் அண்ணாமலை, கோயபெல் தத்துவத்தில். இமேஜினேஷன் தானே. சரி, கற்பனை வளத்துக்கு எவ்வளோ வேணாலும் பேசலாம் கற்பனையில், புரியுதுல உங்களுக்குங்க. விவசாயியில் அவங்க பக்கம் இல்லை, ஏன்னா காவேரி தண்ணி இல்லை. அது உங்களை சொன்னேன், சொல்லலை. கர்நாடக விஷயம், கர்நாடக சுப்ரீம் கோர்ட் சொன்ன தண்ணியவே கொடுக்கல, மோதி அரசாங்கம் கொடுக்கல. அதை சொல்லாமல் விவசாயம் வயிற்றில் அடிச்சிட்டாங்க, குடிநீர் பிரச்சனைக்கு வயிற்றில் அடிச்சிட்டாங்க. உங்களுக்கு இதை வந்து நாங்கள் அதுக்குள்ளே இதை பிடிச்சிடுவோம்னா விவசாயிகள்லாம் மன மாதிரி பிஜேபி பிஜேபின்னு போயிடுவாங்களா? பிஜேபி விவசாயிகளுக்கு சாதகம்னு சொல்லி கொண்டு வந்த சட்டத்தையே திருப்பி பெறக்கூடிய அளவிற்கு போராட்டம் வடபுலத்திலேயே நடக்கலையா? அதையெல்லாம் அண்ணாமலை படிச்சிருக்க மாட்டார். அப்போ பவரில் இருந்ததுனால, பதவியில் இருந்ததுனால உங்களுக்கு என்னுடைய இதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு எதையுமே மக்கள் மறந்துவிடவில்லை. நீட்டு தேர்வில் மாணவர்கள் 4 வருஷமாக பாதிச்சு நம்ம நாட்டு கல்லூரிகளில் வடபுலத்து பிள்ளைங்க படிக்குது எம்பிபிஎஸ்ங்கிற வேதனை, எப்பேற்பட்ட வேதனை, அதை மக்கள் மறந்துடுவாங்களா? அண்ணாமலை சொல்கிறாருங்கிறதுக்கு அதை எல்லாமே மறந்துடுறோம். தமிழ்நாட்டு பிள்ளைங்க இந்தி பிள்ளைங்களை படித்து டாக்டர் ஆகுங்க, நீங்கள் அடிமையிலாக இருங்க அப்படின்னு தமிழ்நாட்டு பிள்ளைங்க சொல்லிடுவாங்களா? அண்ணாமலை நினைக்கிற மாதிரி அது நடக்குமா? அதெல்லாம் தவறு. கற்பனை, கற்பனையில் அவங்க சொல்கிறாங்க, அது அவங்க உரிமை. அண்ணாமலை பேசுகிறதுனால வளர்ந்துட்டாங்கன்னு நினச்சா அண்ணாமலைக்கிட்ட ஏதோ ஆதாயம் பெறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவர் டெல்லியில் பவர்ஃபுல்லாக இருக்கார். சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்லை. அந்த நோக்கத்தோடு கூட பத்திரிகைகள் எழுதலாம். ஓகே, இந்த தேர்தலில் 4 இடங்கள் பிஜேபி வெற்றி பெற்றதன் தொடர்ச்சியாக சில விஷயங்கள்லாம் வந்து முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பேசினாங்க. அதில் முக்கியமாக என்னென்னா, முன்னாள் முதலமைச்சர் அமையர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் பிஜேபியை சேர்த்தலை, அதிமுக இப்போ கூட சேர்த்துக்கிட்டு 4 சீட்டை வந்து வாங்குற அளவுக்கான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டாங்க. இதை தவிர்த்துருக்கலாமே அப்படின்லாம் பேசுகிறாங்க. 4 சீட்டு அப்படிங்கிறது ஒரு கால் தூசிக்கு சமம். அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது அர்த்தமற்ற ஒன்று. இதுவரைக்கும் வந்து 2000, அதாவது திமுக கூட்டணிக்கு அப்புறம் நீங்கள் தான் கூட்டணி வைக்கிறீங்க பாஜக கூட. இல்லை, காரணம் சொல்கிறேன்னு. அதற்கு முன்னால் அவங்க கேட்ட எவ்வளோ தெரியுமா? 42 சீட்டு கேட்டாங்க. ஆமாம், 1 சீட்டு கூட இல்லைன்ட்டாங்க. சொல்கிறது மோதிக்கிட்டே சொன்னாங்க 2016. புரியல உங்களுக்கு? அதனால் அதெல்லாம் தவறு, தவறான கணிப்புகள். இல்லை, இப்போ அதிமுக ஓட்டு தான் அவங்களுக்கு போயிருக்குங்கிறது எல்லாருமே தெளிவாக எல்லாருக்கும் தெரியுங்க. 4 சீட்டு வாங்கி நாங்கள் தான் வெற்றி பெற செய்தோங்கிறதும் தெரியும். ஆனானப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி, செல்வாக்குள்ள ஒரு கட்சி என்றே கூறலாம். அவங்களுக்கே 24 சீட்டு கொடுத்தோம், 4 தானே ஜெயிச்சாங்க, 20 தோத்து போயிட்டாங்களே. அப்புறம் இவங்க வந்து இந்தியே இந்தியாவின் தாய்மொழி, கன்னியாகுமரியில் பிறக்கிற குழந்தை அம்மாவை மாதாஜின்னு கூப்பிடணும், அப்பாவை பிதாஜின்னு கூப்பிடணும், அந்த நாள் வருகிற போது தான் நமது ஒரு தேசம் என்று இந்தியா கருதப்பட வேண்டும் என்று லோகியா பேசுகிறார் பாராளுமன்றத்தில். நேரு பக்கத்தில் இருக்க நேரு எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நிஜலிங்கப்பா பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறார், சஞ்சீவி ரெட்டி எதிர்ப்பு. அதற்கு நேரு பண்டிதர் என்ன சொன்னார்னா, அவர் ஆசையை சொல்லுகிறார், ஆசை நிறைவேறினால் அவர் சந்தோஷப்பட்டு போகிறார், நீங்கள் யூ கேன் கீப் குவைட் அப்படின்னார். அதனால் அப்படி ஒரு வெறி பிடித்த இந்தியாவிலே தேசிய கட்சிகள் ஜெயக்குமார் சொன்னது போல அவர்கள் கொள்கைகளை மாற்றாதவரை. தாய்மொழி தமிழ் இருக்குது, உலக இணைப்பு மொழி இங்கிலீஷ் இருக்குது, அதே மாநில இணைப்பு மொழி மைய தொடர்பு மொழியாக வச்சுக்கலாம். அப்படி இருக்க அண்ணா சொன்னார், ஒருத்தன் உடம்புல 2 மூட்டை அரிசி, ஒருத்த உடம்புல 3 மூட்டை அரிசி, ரெண்டு பேரும் ஓடுன்னு சொன்னால் 3 மூட்டை அரிசி உள்ளவன் ஓடுவானா, 2 மூட்டை அரிசி உள்ள ஓடுவானா? 2 மூட்டை அரிசி. அப்படி இந்தி பேசுகிற மாநிலத்தை சேர்ந்தவங்க 2 மூட்டை, தாய்மொழி இந்தி இங்கிலீஷ் இணைப்பு முடிச்சு. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, கர்நாடகத்துக்கு சேர்ந்தவங்க, கேரளாவை சேர்ந்தவங்க 3 மொழி, தாய்மொழி ஆங்கிலம் இந்தி. எவன் வெற்றி பெறுவான் எண்ணி பாருங்கள்னு ராஜ்யசபாவில் போய் அண்ணா பேசுகிற நேரம் அண்ணா முழங்கினார் உங்களுக்கு. அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளை பொறுத்தது. ஓகே, அந்த உணர்வுகளுக்கு ஏற்ப கொள்கைகளை பிஜேபி மாற்றிக்கொண்டால் கட்டாயமாக
அவர்களும் வளர முடியும். ஓகே, இப்போ அதிமுகவில் வந்து இந்த உட்கட்சி பிரச்சனை இருக்கிறதுனால பாஜகவுக்கு ஒரு அரசியல் செய்யறதுக்கான ஒரு இடம் வந்து கிடைச்சிருதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது சார். இரட்டை தலைமை அதுக்குள்ள பிரச்சனை, எல்லா காசாக இருக்கிற மக்கள் செல்வாக்கே அறவே இல்லாமல் இருக்கிற பிஜேபி என்றால் என்ன என்றே தெரியாத மக்கள் 70-80% இருக்கிற தமிழகத்தில் அதிமுகவினுடைய உள்பிரிவை பயன்படுத்தி பிஜேபி வளரலாம் என்று எண்ணுவது அது கற்பனையிலும் உயர்ந்த கற்பனை. இப்போ அந்த உட்கட்சி பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை என்பதே தற்போது ஜீரோ, அதெல்லாம் இணைக்கப்பட்டு விட்டது. ராதர் நல்ல ஒரு ஒற்றுமை வந்து விட்டது. யூனிட்டி, இம்பெக்கபிள் யூனிட்டி என்ற முறையிலே ஒற்றுமையோடு இருக்கிறார்கள். எந்த பிரச்சனையுமே இல்லை. தேர்தல் காலகட்டத்தில் முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் இபிஎஸ் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிச்சிங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படிங்கிறது அதுவும் மிகப்பெரிய பிரச்சனை போச்சு. அதுவும் வந்து இபிஎஸ் அவர்கள் தான் முந்தி வராரு. இப்போ அந்த மாநிலங்களவை தேர்தல் அப்படிங்கும் போது பிரச்சனையே இல்லாது, பிரச்சனைங்கிறது பத்திரிகைகளோட கற்பனை. அதை சட்டம் உள்ள நடக்கூடிய விஷயத்தில் சொல்கிறாங்க. உறுப்பினர்கள் யார் அதிக ஆதரவு இருக்கோ அவங்க தான் எதிர்க்கட்சி தலைவர், அவங்க தான் முதலமைச்சர். இது ஒரு அடிப்படை தத்துவம், புரியுதல. ஒரு பிரச்சனையும் இதுல நடக்கவே இல்லை. அதிமுக கூடவே இருந்தாங்க, ஒரு பிரச்சனையுமே நடக்கவில்லை. அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், நாங்கள் இத்தனை பேர், இத்தனை எம்எல்ஏக்கள் இபிஎஸ்க்கு ஆதரவு, இவ்வளவு பேர் ஓபிஎஸ் எழுதி கொடுத்துட்றாங்க எல்லாம். அந்த சென்ற வந்துட்டு ஒரே நாள்ல நாங்க முடிவு பண்ணோம். அது இல்ல சார், ரொம்ப நாள் இழுத்துட்டு போச்சு. அதெல்லாம் தப்பு. நாங்க தலைமை கழகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு வேலையை தான் பார்ப்போமா? 64,000 கிளைகள் சம்பந்தமா இத்தனை வெட்டு குத்து, எவ்வளவு பிரச்சனைகள் வரும். இதுல இப்ப அதிமுகவுடைய தவறான ஒரு முடிவுகள் காரணமா தேனி, மதுரை அந்த ஏரியாக்களை வந்து ஓட்டுகள் வாங்கலை, தோல்வியை சந்திச்சோம் அப்படிங்கறதெல்லாமே வந்து தேர்தலுக்கு பின்னர் அந்த ஒரு முக்கிய விஷயமா பேசப்பட்டுச்சு. தவறான முடிவுகள் எடுத்துட்டோமா அந்த காலகட்டத்தில்? என்ன தவறான தேர்தல் தேர்தல் கூட்டணி முடிவு எல்லாம் ஒவ்வொரு கட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏதாவது விஷயங்கள் செஞ்சு கொடுத்தது? அப்படிப்பட்ட செய்தியை நான் கேட்கல. இப்போ தேனி மதுரை உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அந்த பகுதியில் எந்த அளவுக்கு உங்கள் கட்சிக்கு முக்கியம் அப்படின்னு தெரியும். அந்த தொகுதி எல்லாம் பெரிய அளவிலான தோல்வி வந்து நம்ம பார்க்க முடிஞ்சு. இல்லை அதுக்கு என்ன காரணங்கிறீங்க கேட்குற அந்த காரணம் என்ன? நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் கட்சியை வந்து நீங்கள் வழிநடத்திட்டு போயிருக்கீங்க பல்வேறு காலகட்டங்களில், அந்த தோல்விக்கான காரணம் என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முழுமையான வெற்றியை வந்து நீங்க பெற்று கொடுத்துருந்தீங்க. அந்த கொங்கு பெல்ட் ஃபுல்லாமே வந்து அதிமுக வெற்றி. ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய மற்ற ஃபீல்டு ஒர்க் எங்கெங்க குறைவா இருந்ததோ அங்கெல்லாம் சில தொய்வுகள் ஏற்படும். ஓகே, அது இயற்கை. ஃபீல்டு ஒர்க் இல்லை அப்படிங்கறது உங்களுடைய மிக முக்கியமான, அதெல்லாம் இப்ப நிறைய மாற்றி அமைச்சிட்டோம். இந்த ஒரு வருட காலகட்டத்தில் நிறைய டைனமிக் பர்சன்ஸ் அங்கங்கே போட்டு, கொஞ்சம் ஓல்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு, ஆக்டிவ் பர்சன்ஸை போட்டு, இன்வால்வ்டு பீப்புளாக போட்டு, ஒருத்தர் இருந்தானா அவனுடைய அப்பா பாட்டன் கட்சியில் இருந்து அந்த வழியில் வந்தாங்கன்னா ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட செலக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாமே வந்து ஒரு ரீஆர்கனைஸ்டு பர்ஃபெக்ட்லி. அதிமுகவில் வந்து சசிகலாவை நீங்கள் சேர்த்துக்கலன்னா பிஜேபிக்கு அவங்க வரதா இருந்தால் நாங்கள் வரவேற்றுவோம் அப்படின்ட்டு நயினார் நாகேந்திரன் உங்கள் கட்சியிலிருந்து பிஜேபி போனவர் பேசுகிற அந்த ரெண்டு கட்சியினுடைய கொள்கை முடிவு. ஓகே, அவர் அப்படி அவர் வெல்கமிங் கொடுக்குறாரு, வந்தால் நாங்கள் வெல்கம் பண்ணிப்போம் சசிகலா அவர்களை பிஜேபி வந்தால் அப்படிங்கிறாங்க. சசிகலா அவங்க போக வேண்டாம்னு சொல்லலை, நயினார் நாகேந்திரன் அவங்கள எடுத்துக்க வேண்டாம்னு நாங்கள் சொல்லலாம். சரி, ஆனால் அதிமுகவில் சசிகலா அவர்களை சேர்த்துறதுங்கிறது முழுமையாக வந்து உங்களுக்கு உடன்பாடே இல்லை. வாய்ப்புடைய பொதுக்குழு முடிவு, செயற்குழு முடிவு, எல்லா முடிவும் உச்ச நீதிமன்றத்தினுடைய முடிவும் அந்த அம்மாவுக்கும் இந்த கட்சிக்கும் தொடர்பே இல்லை என்றது. இல்லை, வரக்கூடிய காலகட்டங்களில் வரக்கூடிய காலகட்டம் எப்போ வரும்? சிலர் மட்டும் எதிர்க்கிறாங்க, சிலர்லாம் வந்து இன்னும் நான் வரதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் அவங்க பேசுறாங்க. நீங்களும் பார்த்து பேசுறா? சசிகலா அவர்கள் பேசுறாங்க. அவங்க பேசலாம், அவங்க என்ன பேசுவாங்க? அவங்க என்ன பெங்களூர் ஜெயிலில் இருந்துகிட்டே, ஜெயிலுக்கு தெரியாமல் அதிகாரிகளோட கையில் போட்டுக்கிட்டு வெளியில் வந்த வழக்கை என்ன நிலையில் இருந்து தருமாறிக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுக சுவாமியினுடைய கமிஷன் ரிசல்ட் பெண்டிங்காக இருக்கு. அதெல்லாம் இருக்கிற நேரம் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசைகளே வராது. ஆசைகள் இருக்குன்னு சொல்றது வேற. சசிகலா அவர்கள் சிறையிலேருந்து வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பல்வேறு தலைவர்களுக்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு தகவல்லாம் வருது. உங்ககிட்ட ஏதாவது பேசுறதுக்கு முயற்சி செஞ்சாங்களா? இல்லை, நீங்கள் போய் பார்க்கறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் வரதுக்கு பார்க்கணும். வரக்கூடிய காலகட்டத்தில் அமெரிக்க வாய்ப்புகள் இருக்கு பார்க்கணுங்கிறேன். பார்க்க வேண்டிய தேவையே இல்லையே. அதிமுக என்பது ஒரே ஒரு சக்தி, ரெட்டை இலைங்கிறது தான் அந்த சக்தி. ரெட்டை இலை என்பது
இரு கண்கள், எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா, அவ்வளவுதான். மற்ற யாரும் மற்றவங்களாம் இருப்பாங்க, போவாங்க, வருவாங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இப்போதைக்கு அந்த இரண்டு கண்கள் அப்படிங்கிறது வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் எடுத்துக்கலாமா? இபிஎஸ் ஓபிஎஸ் தான் இரு கண்கள் என்று செயல்படுகிறார், அம்மாவாக தலைவராக செயல்படுகிறார். தமிழக பாஜக என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழக பாஜகவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய மேம்பாட்டுக்காக, தமிழ்நாட்டு மக்களினுடைய தேவைகளை, உணர்வுகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் அவரது கொள்கை அகில இந்திய தேசிய அளவுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற, உணர்வுகளை பூர்த்தி செய்கிற முறையிலே அவர்கள் தங்களுடைய நடைமுறை திட்டங்களை மாற்றியமைத்தால் பிஜேபி கட்டாயமாக தமிழகத்தில் வளர வாய்ப்பு இருக்கிறது. அண்ணாமலை அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு வருடம்தான் ஆச்சு உங்களுடைய அரசியல் பயணத்தில் பார்க்கும்போது, அவர் வந்து இப்போதான் வந்து உள்ள என்ட்ரியாக இருக்கார், அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர் நிறைய படிக்கிறார், திறமையாகவே செயல்படுகிறார். ஆளும் திமுகவுக்கு ஒரு வருடத்தை முடிச்சிருக்காங்க. கோயபல்ஸ் தத்துவம் என்பது திமுகவுக்கு இனிமே வேண்டாம். பொய்யை திருப்பி திருப்பி சொன்னால் உண்மையாகிவிடும் என்ற அந்த தத்துவத்தை கைவிட்டு விட்டு உண்மைகளை மட்டுமே பேச வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை மேற்கொண்டால் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அன்றைய காலகட்டத்திலிருந்து முதல்வர் ஸ்டாலினை பார்த்துட்டு இருக்கீங்க, அவருடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது மேயராக இருந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவருடைய நல்லதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார், செய்கிறார். ஏதோ அவ்வப்போது கோளாறுகள் வந்துவிடுகிறது, அது ஏன் என்பதை அவர் கண்டறிய வேண்டும். சசிகலா அவர்களுக்கு பேராசையை கைவிட்டு விட்டு யதார்த்த உண்மையின் அடிப்படையில் அவர்கள் செயல்படும் போது அவர்கள் நன்றாக இருப்பார். டிடிவி தினகரன், அவர் எல்லாம் தெரிந்தவர், அவருக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. நன்றி சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு பதிலளிச்சீங்க, ரொம்ப நன்றி சார். எக்ஸ்பீரியன்ஸ் துபாய் அட் ரூபீஸ் 59,999 ஒன்லி வித் ஜிடி ஹாலிடேஸ், தமிழ்நாடு நம்பர் ஒன் டிராவல் கம்பெனி.